ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயில்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் 2 கொரிந்தியர் 5:17 இறைவசனம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அண்டோ. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஒரு தோட்டக்காரர் தனக்கு இருக்கும் பெரிய தோட்டத்தை அழகுபடுத்த விரும்பி பலவிதமான செடிகளையும் மரங்களையும் வாங்கி வந்து நட்டி வளர்த்து வருகிறார். பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் கவனமாக வளர்த்து வருகிறார். மிக அழகான தோட்டமாகிறது. ஆனாலும் அந்த தோட்டத்தில் உள்ள உதிர்ந்த இலைகள், சருகுகள் போன்ற குப்பை கூளங்களை தோட்டத்தின் ஒரு மூலையில் போட்டு வருகிறார். அது ஒரு மேடு போல் மாறி அந்த தோட்டத்தின் அழகையே கெடுத்து விடுகிறது. அதுபோலதான் நம்மிடம் குடிக்கொண்டிருக்கும் பாவங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவிடம் இறக்கி வைத்து விட வேண்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நமக்குள் அவரது மகிமை கடந்து வருகிறது. அந்த மகிமையான பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது நமக்குள் துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், நோய்கள், சோர்வுகள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகிறது. நாம் ஒரு புதுப்படைப்பாய் மாறுகிறோம். அவருடைய வல்லமையில் நிரப்பப்பட்ட நாம், நமக்குள் இருக்கும் எல்லா பாவங்கள், சாபங்கள் எல்லாம் வெளியேறி போகிறது. நம்மை பலவீனப்படுத்தும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மிடமிருந்து எடுத்து போடுகிறார். மேலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய பழைய சுவாபங்களை களைந்து புதுப்படைப்பாய் நம்மை மாற்றுகிறார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதே சுவாமி, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் போது நாங்கள் புதுப்படைப்பாய் மாறுகிறோமே சுவாமி, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், எங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து கர்த்தாவே உம்முடைய புது சிருஷ்டியாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் புதுப்படைப்பாய் மாறி உமக்கு உகந்த பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு மனமிறங்கும். இந்த ஜெபங்களையெல்லாம் மேற்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் கிறிஸ்துவுக்கள் புது சிருஷ்டியாய் மாற உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.